குமார் பேசுற இது செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் 2021 செப்டம்பர் 29 புதன்கிழமை அதிகாலை 4 மணி வானிலை சுருக்கம் வங்கக்கடலிலிருந்து ஆந்திர பிரதேச கரை கடந்து தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா கரை கடந்த தரையேறி நகர்ந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வானது தற்பொழுது குஜராத் நுழைந்திருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களிலே குஜராத்தில் நகர்ந்து பிறகு அரபிக்கடலில் இறங்கி ஷாகன் என்ற புயலாக உருவெடுத்து பாகிஸ்தானை தொட்டுக்கொண்டே ஈரானை தொட்டுக்கொண்டே ஓமன் நாட்டை நோக்கி பயணிக்க இருக்கிறது. இந்த நிகழ்வு ஒருபுறம் இருக்க மேலும் ஒரு நிகழ்வு நேற்று மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்து தென்சீனக்கடல் நிகழ்வு வலுவாக உத்தரப்பிரதேச பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அலகாபாத் வரை நகர்ந்து இமயமலை ஒட்டி நேபாளம் மற்றும் பீகார் ஒட்டிய பகுதிகளில் தொடர்ந்து அக்டோபர் முதல் வாரத்தில் நீடித்து தமிழகம் ஊடாக மெல்ல நகரும் காற்றை ஈர்த்து தென்மேற்கு பருவ காற்றையும் வெப்ப சலனத்துடன் இணைந்த காற்று சுழற்சியை கொடுக்க காற்று சுழற்சி மழையை கொடுக்க புதிய அமைதி நிகழ்வு அதாவது நிசப்த நிகழ்வு அதாவது கார் வெற்றிடம் காற்றழுத்த தாழ்வு நிலை காற்று கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி தமிழகம் இலங்கை ஆந்திர பகுதி இடைப்பட்ட பகுதியில் அமைய இருக்கிறது. இந்த அமைப்பின் காரணமாக தமிழகத்தில் இன்றைக்கு வெப்ப சலனமழை தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்து விட்டது. இந்த கடந்த சுற்று இன்று ஒரு நாள் வெப்ப சலனமழை காற்று மழை மறைக்கும் பகுதிகளில் அதாவது கொடைக்கானல் மலைக்கும் கிழக்கு பகுதியும் நீலகிரி மலைக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை மாவட்ட வடக்கு பகுதி திண்டுக்கலுக்கு இன்று வெப்பச்சலனமழை ஆங்காங்கே கிடைக்கும். அதே போல ஈரோடு வடக்கு பகுதி சேலம் நாமக்கல் மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் அப்படியே டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் கூட ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு இன்று மாலை இரவு இருக்கும். ஒரு சில இடங்களில் நாளை 30ஆம் தேதி உள் மாவட்டங்களில் தொடங்கும் மழை கடலோர மாவட்டத்தில் நாளை மறுதினம் அக்டோபர் 1 அதிகாலை வரைக்கும் கொடுக்கும் வகையில் நல்ல மழையை கொடுக்க இருக்கிறது. திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இதில் ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் நாளைய மறுதினம் அதிகாலை கனமழை காத்திருக்கிறது. நாளையிலிருந்து தொடங்குகிறது அடுத்த சுற்றுமழை. அதில் தமிழகம் அருகே நீடிக்கக்கூடிய கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் ஆந்திராவிற்கும் இடைப்பட்ட போதில் நீடித்து காற்றை தடுத்து வெப்பத்தால் லேசான காற்றை கடலுக்குள் இறங்க விடாமல் தேக்க வைத்து நல்ல மழையை கனமழையாக தினசரி மாலை இரவு அதிகாலை நேரங்களிலே கொடுக்க இருக்கிறது. இந்த மெல்ல நகரும் காற்று கேரளாவிலே நுழைந்து தென்மேற்கு பருவமழையையும் கொடுக்க இருக்கிறது. காற்று பகுதி சற்று மெல்ல நகரும் காற்றாக மாறி காற்று பகுதிக்கும் வெப்பசலன தென்மேற்கு பருவ காற்று சுழற்சி மழையும் கொடுக்க இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்கும் தமிழகத்தில் தென்னிந்தியாவிற்கு வரக்கூடிய செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 11 வரை எல்லா நாட்களுமே பெரும்பாலான இடங்களிலே ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய அந்த 12 நாளில் 8 நாட்களுக்கு 4 நாட்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒதுக்கலாம். அது வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு நாட்கள் அமைந்து அந்த 4 நாட்கள் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு நாட்கள் அமைந்து ஒட்டுமொத்தம் 12 நாட்களுக்கும் பல மாவட்டங்களில் கனமழை கொடுக்க இருக்கிறது. பரவலாக எல்லாமே மாலை இரவு அதிகாலை மழை சில இடங்களிலே மதியம் தொடங்கும், சில இடங்களிலே கடலோரத்தில் அதிகாலை வரை நீடிக்கும். பொழுது விடிந்ததும் மெல்ல விலகி காலை தெளிவாகிவிடும். மீண்டும் மதியம் வரை ஓரளவுக்கு தெளிவாக இருந்தாலும் சில நாட்களில் மதியம் அதாவது 11-12 மணிக்கே சில இடங்களில் மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் தொடங்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நாள் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை என்பது மாலை இரவு அதிகாலை மழையாக இருக்கும். ஆக நல்ல மழை இருக்கிறது. அறுவடை விவசாயிகள் நீங்கள் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிடுதல் அவசியம். இன்று ஒரு நாள் மழை இல்லாத வானிலை இருக்கிறது. அளவான குறைவான பரப்பில் குறைந்த வெப்பசலன இடிமழை மாலைக்கு மேல் வர இருக்கிறது. இன்று நல்ல ஒரு இடைவெளி கிடைக்கிறது. முதிர்ந்திருந்தால் இன்று அறுவடை செய்யுங்கள். நாளையும் முற்பகல் வரை அறுவடை செய்யலாம். மாலை வரை மாலைக்கு பின் தான் மழை. 2 நாளை அறுவடைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பச்சையாக இருப்பதை அறுவடை செய்துவிட வேண்டாம். இடையிலே இடைவெளியும் இருக்கும், கனமழையும் இருக்கும். இடைவெளி நாளை அறிய வானிலை அறிக்கையுடன் இணைந்திருப்பது கட்டாயம். அக்டோபர் 11 பிறகும் 2 நிகழ்வுகள் இருக்கிறன்னா அதில் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் 2 நாள் நல்ல மழை இருக்கிறது. அதிலும் ஆக அடுத்து வரக்கூடிய அக்டோபர் 11-21 வரை இருக்கக்கூடிய 10 நாளில் அதிலும் ஒரு 4 நாள் மழை இருக்கிறது. ஆகவே மீதம் இருக்கக்கூடிய அந்த 6 நாளில் அறுவடை செய்யலாம். இதில் இடைவெளி ஒரு 4 நாள் ஒவ்வொரு இடத்திற்கும் வெவ்வேறு இடத்திற்கு
பரவலான மழை இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு நான்கு நாள் ஒதுக்கலாம். அது இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு நான்கு நாள் அமையும். ஆகவே அந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் பெரும்பாலான நாள் பரவலான மழை இருக்கிறது. மழை நீரை சேகரிப்போம், திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம். வானிலைக்குடன் தூள் இணைந்திருந்து முழுமையாக கேட்டறிந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்ய முழுமையாக கூர்ந்தறிந்து புரிதலில் நல்ல விழிப்புடன் இணைந்திருந்து புரிதலுடன் விவசாயம் செய்வோம். நன்றி.